Hi, hello, assalamu alaikum, welcome, welcome to RJ Corner. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல ஈவினிங் டைம்ல ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான பிரெட் பிசா ரோல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் அது எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் ஹாய் ஆர்ஜே, ப்ளீஸ் டே இன் மை லைஃப் போடுங்க ஆர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போஸ் வ்ளாக் கண்டிப்பாக போடுவோம். பட் இந்த லாக்டவுன் டைமில் நாங்கள் ரொம்ப 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 லேசியாக இருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து டே இன் மை லைஃபாக போட்டுட்டோன்னு வைங்க, நீங்களே என்ன திட்டுவீங்க. ஸோ அதனால தான் பட் கண்டிப்பாக போடுவோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைஸ் சாம்பார் சொல்லியிருக்கீங்க. அது சாம்பார் இல்லை ப்ரோ, ஷார்ஜா ஷேக். ஜெசி இன்னைக்கு என்ன பண்ண போகிற? ஜெசி இன்னைக்கு வந்து பிரெட்டை வச்சுட்டு பிரெட் பிஸா ரோல் பாடுறா. நேமே டிஃப்ரெண்டாக இருக்கு. நினைக்கிறேன். ஓகே, அடுத்து அடுத்து சால்ட்டு மலை சாரல் மாதிரி தூவிடணும். நெக்ஸ்ட்டு அடுத்து அடுத்து ரெட் சில்லி சாஸ். ஓகே, இது டொமேட்டோ சாஸ் ரெசோ சீஸ். ஓகே, மசாலா சீஸ். ம், அது போட்டுட்டோம். அடுத்ததுமா மயோனைஸ். ஓகே, ஒயிட் பேபி இது குடி மாதிரியே இருக்கு மச்சி. என்ன போட போகிறீங்க? தந்தூரி மயோனைஸ். இது வந்து பிஸாக்கு வந்து கொஞ்சம் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால இது போட்டுரும் தந்தூரி மயோனைஸ். ஓகே, இனி இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காரமே போதும். இனி வேணும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக இது வந்து ஆரிகானோ. இனி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். பண்ணியாச்சு. இதுதான் பில்லிங். பில்லிங் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இனி பிரெட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரவுன் இனி இதே மாதிரியே வந்து எல்லா பிரெட்ல இருக்கிற ஓரம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பொறுமையா பண்ணி ஜெசிக்கு மட்டும்தான் வரும். இனி இது வந்து நல்லா ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரியே எல்லாமே பண்ணிடலாம். ஓகேடா ஓகேடா ஓகேடா. நல்லா மியூசிக் வேணும். ஓகே, மெயின் அடிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இது தண்ணி இதில் வந்து கொஞ்சம் மைதா பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள் ஃபிட்டு. ஓகே, அவ்வளோதான். ரெடி பண்ணிட்டேன் வச்சு. இப்போ இது என்ன அப்படின்னா, ஓகே இப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பிரிஞ்சு வரும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து சாஃப்ட் பிரெட் கிடைக்கணும். இங்கே பக்கத்தில் இந்த பிரெட் தான் அவைலபிளாக இருந்துச்சு. சாஃப்ட் பிரெட் கிடைச்சதுன்னா நமக்கு இப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கலாம். நான் இதுவும் காட்டுறேன் இப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கிறது. இது வந்துட்டு மைதா கார்ன்ஃப்ளவரு சில்லி ஃப்ளெக்ஸஸ் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலந்துக்கு பிடிக்கலன்னா முட்டையிலே டிப் பண்ணலாம். நீ வந்து முட்டையே வேண்டாம் அப்படின்னு சொன்னனால நான் இந்த பேட்டர் எடுத்துக்கேன். ஓகே, டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே, இது வந்து ஆஸ் யூஸ்வல் பிரெட் க்ரம்ஸ். இதே மாதிரியே எல்லா ரோல்ஸும் வந்து கோட்டட் பண்ணிடலாம். ஓகே, ரெடி. ஓகே, 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம்.
சரியா கோட்டிங் கொடுக்காம ஃப்ரை பண்ணி காட போறீங்க ஓகேமா நல்ல சூடா இருக்கும்போது போட்டுக்கறோம் இல்லனா எண்ணெய் குடிச்சிரு இது ரெண்டே நான் காட்டுறேன் ஓகே சரியா ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி இருக்குல்ல பாக்குறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா எப்போ நீ இதை கலாய்ப்ப இன்னைக்கு நானே கலாய்ச்சிட்டே என்ன பஜ்ஜி இப்போ வந்து நம்மளுடைய பிரெட் பிஸ்ஸா ரோல் ரெடி ஆயிருச்சு ஓகேமா இது வந்துட்டு கோட்டிங் கொடுக்காத பிஸ்ஸா இது கோட்டிங் கொடுத்துருங்க கே சூப்பரா வந்திருக்கு வாவ் அடுத்தது வாவ் சூப்பர் சோ நீங்களும் வந்து இந்த லாக் டவுன் டைம்ல வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் மறக்காம எல்லாரும் மாஸ்க் வேர் பண்ணுங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி